வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். டிஎன்ஏ 2022 கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான கைட்லைன் நம்மளோட சேனலில் திறந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அடுத்து நிறைய வீடியோஸ் வந்து அது சம்மந்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் கவுன்சிலிங் ஃபீஸ். கவுன்சிலிங் ஃபீஸ்னால் என்ன? நம்ம தான் ஏற்கனவே அப்ளிகேஷன் போடும்போது 500 ரூபா பே பண்ணியிருக்குமே, அந்த ஃபீஸ் வந்து போதுமானது இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டோட்டில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துறதுக்காக ஒரு ஃபீஸ் ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த ஃபீஸ் தான். இதில் இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட காலேஜ் ஃபீஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஒரு சம் அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து ரீபே பண்ணுவாங்க. அதாவது ஒரு 80% ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீபே பண்ணிடுவாங்க. ரெண்டு கேட்டகரியாக அந்த ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் வந்து பே பண்ணால் போதுமானது. ரெண்டாவது கேட்டகரி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து 5000 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேமெண்ட் எப்படி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா பே பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கான ரவுண்ட் பிரிக்கிறப்போ எந்த ரவுண்டுக்கு நீங்கள் வர்றீங்களோ உங்களோட கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் அந்த ரவுண்டில் நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸை பே பண்ணிட்டு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் சம்மந்தமான டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள். வீடியோவையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.